வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொது தமிழ் வினாவிடை பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்று, தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர். இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சிவை தாமோதரனார். அடுத்து கூற்று ஒன்று, மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று இரண்டு, அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கூற்று இரண்டு மட்டும் சரி. அடுத்து, திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர். இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ரா இளங்குமரனார். அடுத்து, ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டுமென்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ராசசிம்மேச்சுரம் கோவில். அடுத்த க்வெஸ்சன், குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுது. இதில் விடை ஆப்ஷன் பி, உழைக்காதவன் செல்வம் அழியும். அடுத்து, அகரவரிசைப்படுத்துக. இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. படகம், தவில், கணப்பறை, உடுக்கை, நாகசுரம், மகுடி. இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. அடுத்து, மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உருவகம். அடுத்து, பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆறு. அடுத்து, பிழை திருத்தம் செய்க. இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். அடுத்து, பிழை திருத்தம் செய்க. இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். அடுத்து, பிறவினை சொற்களை கண்டறிக. இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வருவித்தான் திருத்தினான். அடுத்து, பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். இதில் விடை ஆப்ஷன் பி, செய்வினை தொடர். அடுத்த க்வெஸ்சன், விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. அடுத்து, அகர வரிசைப்படுத்துக. கேழ்வர், புளிக்கும், நசையி, போத்து, மஞ்சை, நல்குவர், சாவகர். இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கேழ்வர், சாவகர், நசையி, நல்குவர், புளிக்கும், போத்து, மஞ்சை. அடுத்து, தா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். இதில் விடை ஆப்ஷன் டி, தந்தவர். அடுத்து, வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். இதில் விடை ஆப்ஷன் சி, செல். அடுத்து, ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். சூல், சூல், சூல். இதில் விடை ஆப்ஷன் ஏ, கருப்பம், சுற்று, சபதம். அடுத்த க்வெஸ்சன், பிழையற்ற தொடரை கண்டறிக. இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். அடுத்து, கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஒன்று சரி, இரண்டு தவறு, மூன்று சரி. ஒன்று, நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல், இடக்கர டக்கல். மூன்று, ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கர டக்கல், மங்களம் ஆகியவனவாகும். அடுத்து, வெண்பாவுக்குரிய ஓசை. இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, செப்பல். அடுத்து, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இதில் விடை ஆப்ஷன் பி, முல்லைப்பாட்டு, நப்பூதனார், காசிக்காண்டம், அதிவீர ராமபாண்டியர், சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், காலக்கணிதம், கண்ணதாசன். விடை ஆப்ஷன் பி. அடுத்து, ஐ எனும் ஓரெழுத்து ஒருமொழியின் பொருள். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தலைவன்.
அடுத்து ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் விடை ஆப்ஷன் பி புனைவு. அடுத்து கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதிர்பட வேணும் பாரதியார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக. இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மரபு வலுவமைதி. அடுத்து மணிமொழிக்கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். இதுல விடை ஆப்ஷன் ஏ நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. அடுத்து பதினெண் என்றால் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பதினெட்டு. அடுத்து இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் யார். இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பூதஞ்சேந்தனார். அடுத்து பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது டேஸ் குறிக்கும். இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாகனவாய் பறவைகள். அடுத்து உத்தரகாண்டம் எழுதியவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். அடுத்து பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாவர். இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பலமொழி பேசும் மக்கள். அடுத்து பொருத்துக இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மணிமேகலை, சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், பெரிய புராணம், சேக்கிலார், திருவிளையாடற் புராணம், பரஞ்சோதி முனிவர். இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து முடிகழுவேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது. இதுல விடை ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். அடுத்து ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோதேனும் இவ்வடியில் நீபவனம் என்பது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கடம்பவனம். அடுத்து பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று. இதுல விடை ஆப்ஷன் சி குயில் பாட்டு. அடுத்து வாழங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிரங்கே நாலு எனத் தொடங்கும் இரட்டுரமொழிதல் பாடலின் ஆசிரியர் யார். இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கவி காலமேகம். அடுத்து சரியானதை கண்டறிக. இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு நான்கு சரி. ஒன்று மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். இரண்டு நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. நான்கு மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். அடுத்து திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நம்மாழ்வார். அடுத்து திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சுந்தரர். அடுத்து மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திருப்பாவை. அடுத்து தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார். இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தேவநேய பாவாணர். அடுத்து திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார். இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காந்தியடிகள். அடுத்து தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் விடை ஆப்ஷன் பி உவமை கவிஞர் சுரதா. அடுத்த குவெஸ்டின் பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார். இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உடுமலை நாராயண கவி. அடுத்து வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது விடை ஆப்ஷன் டி நான்கு அடி உயரத்தில். அடுத்து சரியானவற்றை பொறுத்துக. இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அசராபியாசம் எழுத்து பயிற்சி, வித்யாபியாசம் கல்வி பயிற்சி, வித்யாரம்பம் கல்வி தொடக்கம், சீதால பத்திரம் தாழை மடல். இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி.
அடுத்து, எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர். இடை ஆப்ஷன் பி, தேவநேய பாவாணர். அடுத்து, படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கவிதை. அடுத்து, தேர்ந்தெடுத்து எழுதுக, மக்கள் கவிஞர் என்றழைக்கப்படுபவர், பகுத்தறிவு கவிராயர் என்றழைக்கப்படுபவர். இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உடுமலை நாராயண கவி. அடுத்து, தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. இதுல விடை ஆப்ஷன் பி, இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.